சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற அதி உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த துன்பத்திலே காயப்பட்டிருக்கின்றவர்கள் மிக விரைவிலே குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். எனவே இந்த பயங்கரவாதம் இலங்கையிலே உள்புகுந்து இந்த நாட்டிலே 2 மாதங்களாக இனங்களுக்கிடையிலே பாரிய பிரச்சனையையும் துன்பத்தையும் இந்த நாட்டின் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, இந்த நாட்டு மக்களுடைய இயல்பு வாழ்வு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு காலத்திலும் இவ்வாறான ஒரு படுகொலை, இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அதற்காக இந்த நாட்டிலே உள்ள மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அதேபோல சிவில் அமைப்புகள், சாதாரண பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இது நமது நாடு, நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையிலே பிரிவினைக்கப்பால் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த பயங்கரவாத தாக்குதலோடு சாதாரண அப்பாவி முஸ்லிம்களை, சாதாரண அப்பாவி மக்களையும் சம்பந்தப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து இந்த நாட்டிலே அவர்கள் அத்தனை பேரையும் பயங்கரவாதி போல காட்டுவதற்கு சிலர் முனைகிறார்கள். அற்ப அரசியலுக்காக, சுயநல அரசியலுக்காக தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இனவாத விஷத்தை இந்த நாட்டிலே கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் சாதாரண செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுதும் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஊடகங்களிலே அவர்கள் வந்து சில அரசியல்வாதிகள், சில மத தலைவர்கள் மிக மோசமான நச்சு வார்த்தைகளை, விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உள்நுழைந்த பொழுது இந்த பயங்கரவாதத்தை பற்றி அச்சு நூறாக உலமா சபை, சில அரசியல்வாதிகள், சில அமைப்புகள் இந்த பாதுகாப்பு தரப்புக்கு சொல்லியும் அவர்களை கட்டுப்படுத்தாமல் இந்த படுகொலை இந்த நாட்டில் நடந்து அப்பாவி 250 எங்களுடைய நாட்டு பிரஜைகளுடைய உயிரை, கத்தோலிக்க சௌருடைய உயிரை, வெளிநாட்டு பிரஜைகளுடைய உயிரை பலியெடுக்கும் வரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலையை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலைக்கு உந்துதுணையாக இருந்தவர்கள், பணம் கொடுத்தவர்களோ அல்லது அதற்கு பக்கபலமாக இருந்தவர்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கொலையோடு வேதனையில் இருக்கின்ற கத்தோலிக்க மக்களை, கத்தோலிக்க சமுதாயத்தை இன்னும் அவர்களுடைய வேதனை இன்னும் மாறாமல் இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் தங்களுடைய அற்ப சொற்ப லாபங்களுக்காக இந்த நாட்டிலே முஸ்லிம் சிங்கள கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று 2009 பயங்கரவாதம் முடிந்த நாளிலிருந்து செய்து கொண்டு வந்திருந்த அந்த சதி இன்று அவர்களுக்கு இன்று பாதை திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்பாவி மக்களுடைய உயிர் போயிருக்கிறது. எங்களுடைய லன்சா அவர்கள் சொன்னார், இன்னும் அங்கு கொடிகள் கட்டப்பட்டு காயப்பட்டவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். சில வீடுகளிலே ஆட்கள் பலரை இழந்து தவிக்கின்ற அந்த வேதனையிலே இந்த சமூகம் இருக்கின்ற பொழுது ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில மதகுருமாரும் இந்த நாட்டிலே சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தாங்கள் சண்டியர்கள் போல, தாங்கள் தான் ஆட்சியாளர்கள் போல, தாங்கள் தான் போலீசார் போல, தாங்கள் தான் பாதுகாப்பு தரப்பு போல, தாங்கள் தான் நீதிபதி போல என்று அவசர கால சட்டம் என்று ஒன்று இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த அவசர கால சட்டம் இல்லாதது போல இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகோள் இருக்கிறோம். இந்த உயர் சபையிலே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற பௌத்த சமூகத்திலே, அதே போல இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமிய சமூகம், எல்லா மத தலைவர்களும் ஒன்றுபட்டு, அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட்டு, சமூக தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த ISIS உலக பயங்கரவாதம் இந்த நாட்டிலே துடைத்தெறியப்படுவதற்கும், இந்த ISIS பயங்கரவாதம் உள்ளே வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், இந்த ISIS பயங்கரவாதத்தை யார் இங்கு செய்தார்கள், அவர்களுக்கு யார் உதவி செய்தார்கள், அத்தனை பேரையும் கண்டுபிடித்து அதி உச்ச தண்டனையை வழங்குங்கள். இனிமேல் இந்த நாட்டுக்குள் இந்த பயங்கரவாதம் ஊடுருவிடாமல் இருப்பதற்கு ஆக்கப்பூர்வமான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுங்கள் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல இன்று கல்முனையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு அவசரகால சட்ட நிலையிலும் ஒரு மதகுரு இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்கு சமாந்தரமாக முஸ்லிம் சகோதரர்களும் இன்று சத்தியாகிரகம் இருக்கிறார்கள். நான் வேதனைப்படுகிறேன். சம்பந்தன் ஐயாவும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம்,
கோடீஸ்வரன் எம்பியும் ஹரிஸ் எம்பியும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இன்று இந்த அவசரகால சட்ட நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு மதகுரு உண்ணாவிரதம் இருக்க இன்னொரு மதகுரு இதை தீர்த்து வைக்க அங்கே செல்லுகிற இன்று அங்கே 100 அடிக்கு அருகிலே முஸ்லிம்களும் தமிழ் சமூகமும் இரண்டு தரப்பாக பிரிந்து நின்று ஆளுக்கொருவரை விமர்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நான் வேதனைப்படுகிறேன். இரண்டு சமுதாயத்திடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இரண்டு அரசியல் பிரதிநிதிகளிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த மத தலைவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை பேருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து இரு தரப்பும் இந்த சத்தியாகிரகத்தை கைவிட்டுவிட்டு இரண்டு தரப்பிலும் உள்ள கல்விமான்கள் புத்திஜீவிகள் அமர்ந்து ஆளுக்கு 5 பேர் அமர்ந்து இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு ஒன்றுபடுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதை கொண்டு போய் இன்னொரு இடத்திலே கொடுத்து இதற்கு தீர்வு தேட நீங்கள் முனைகின்ற இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முனைகின்ற விதம் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே பாரிய கஷ்டங்களை துன்பங்களை சிறுபான்மை சமுதாயத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல இங்கு ஒரு மதகுரு என்று அல் குர்ஆனை மிக மோசமாக விமர்சிக்கிறார். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம், அதாவது மற்ற மதத்தினரை கொல்லுங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதாக இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மதகுரு பேசிச் சென்றதாக நான் அறிகிறேன். நான் இல்லாத பொழுது பேசியிருக்கிறார். எனவே இந்த நாட்டிலே பல சமூகங்கள் ஒன்றிருந்து வாழ்கின்றோம். நமது நாட்டிலே பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மக்கள் பாரம்பரியமாக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் அன்னை காலமாக இந்த கொலை சம்பவம் இன்னும் எங்களுடைய வேதனை, நாங்கள் அந்த வேதனையின் விளிம்பில் இருக்கிறோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவன் நான். அதனால் அன்று அந்த உயிர்கள் அழிந்த பொழுது அந்த தாய்மார்கள் கத்திய காட்சிகள், தாய்மாரை இழந்த பெற்றோர்கள், தாய்மார்களை பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் இந்த காட்சிகளைக் கண்டு நான் இன்னும் அந்த வேதனையில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த உறவுகள் 3 பேர் இந்த சம்பவத்திலே உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3 குடும்பமும் படுகின்ற வேதனையைப் போலதான் 250 உயிர்களையும் பலி கொடுத்த குடும்பங்கள் படுவார்கள் என்ற அந்த வேதனை எனக்கு புரிகிறது. எனவே இந்த அந்த கொலையோடு சாதாரண அத்தனை முஸ்லிம்களையும் அல்லது முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை, முஸ்லிம்களுடைய மத கடமைகளை அல்லது முஸ்லிம்களுடைய நடை உடை பாவனையை, முஸ்லிம்களுடைய செயல்பாட்டை, இந்த நாட்டுக்கு முஸ்லிம் சமூகம் செய்த தியாகங்களை எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் எல்லாவற்றையும் விமர்சிக்காதீர்கள் என்று நான் சொல்கிறேன். எனவே இந்த அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது அடுத்த ஆட்சி கதிரையில் அமர வேண்டும் என்பதற்காக, அது இந்த தரப்பாக இருக்கலாம் அல்லது அந்த தரப்பாக இருக்கலாம், எந்த தரப்பாக இருந்தாலும் இந்த மனித உயிரை பலியாகி துன்பத்தில் இருக்கின்ற அந்த மக்களுடைய துன்பத்தை வைத்து அரசியல் செய்ய முனைவீர்களாக இருந்தால் இறைவனுடைய தண்டனையும் சாபமும் அந்த தலைமைகளுக்கு வந்து சேரும் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இந்த அல் குர்ஆனை பற்றி விமர்சிக்கிறார்கள். இந்த புனித அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியதல்ல அல்லது அவர்களுடைய கற்பனையில் வந்ததல்ல, இது எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவர்களுக்கு தூதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக இந்த அல் குர்ஆனை இறக்கினான். 23 வருடங்கள் இந்த அல் குர்ஆன் கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டது. 6666 ஆயத்துக்கள் அங்கே இருக்கிறது. அந்த 6666 ஆயத்துக்களும் நல்லதை, மற்ற மதத்தவர்களை மதிப்பதை, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதை, மற்ற மதத்தவர்களுக்கு மத தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, மற்றவர்களுக்கு உதவுவதை, மற்றவருடைய உயிரை பாதுகாப்பதை, மற்றவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் நாங்களும் பக்கபலமாக இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லா விஷயத்தையும் நல்லதையே சொல்லுகிறது. யுத்த காலத்திலே அன்று யுத்த காலங்கள் நடந்த பொழுது 30 ஆயத்துக்கள் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், யுத்த காலத்திலே எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த 30 ஆயத்துக்கள் சொல்லுகிறது. அந்த 30 ஆயத்துக்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியும், பர்மாவிலே அங்கு ஒரு இனவாதத்தை கக்கிய அசின் என்கின்ற மதகுரு அவர்கள் இலங்கை வந்த பொழுது அந்த 30 ஆயத்துக்களுக்கு பிழையான விளக்கத்தை கொடுத்தார். அகில இலங்கை உலமா ஜம்மியத் உலமா சபை இந்த 30 ஆயத்துக்களுடைய உண்மையான தெளிவை சொல்லி இருக்கிறது. இந்த நட்டிலே இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 30 ஆயத்துக்களை பற்றி பிழையான கருத்துக்கள் அர்த்தங்கள் இந்த நட்டிலே இருக்கிறது. எனவே அதை வைத்துக் கொண்டு, அதை படித்துக் கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே, இந்த நாட்டிலே இந்த மோசமான ஒரு ISIS தாக்கல் நடந்த பிறகு இந்த 2 மாத காலத்துக்குள் இந்த உலகத்திலே வாழ்கிற
பின்பற்றுகின்ற 1.9 பில்லியன் மக்கள் அதாவது பின்பற்றுகின்ற ஏற்றுக்கொண்டிருக்கின்ற புனித அல் குர்ஆனை மோசமாக பேசுகிறார்கள். எனவே அதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மிக மனதை உறுத்தக்கூடிய விடயம், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஓரிரு சமூக தலைவர்களும் இவ்வாறு செய்வதுதான். சமூக செய்வது வேதனை தருகிறது. சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சகவாழ்வை பற்றி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் என்று அதற்கு மாறாக இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். ஒரு சில மதகுருமார்களுடைய பேச்சுக்கள் மிகவும் எங்களை வேதனைப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மத நூலை பிறர் குற்றம் சாட்டும் போது அதை பொருந்திக் கொள்ள மாட்டான். பௌத்தர்களின் அடிப்படை நூலான திரிபிட்டகையா விமர்சிக்கப்பட்டால் பௌத்தர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை நூலான பைபிள் விமர்சிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இந்துக்களின் அடிப்படை நூலான வேதங்கள் விமர்சிக்கப்பட்டால் இந்துக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு தங்களுடைய வேத நூலாகிய அல் குர்ஆன் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது சகித்துக் கொள்ள முடியாது என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ගරු ඇමැතිතුමනි ඔබතුමාට බාධා කරනව නෙවෙයි මම හිතන්නේ රතනහාමුදුරුව ගැන ඔබතුමා දිගින් දිගටම කතා කරනවා රතනහාමුදුරුව බයිබලයේ තියෙනවා කියලා නෙවෙයි කියේ මට පැහැදිලි වුණ හැටි ඒක ඒ වගේම සමුන්නාගේ මන්දුරතුමා ඔබතුමාගේ වෙලාවදී කතා කරන්න මන්දුරතුමා නෑ මම කතා කරන්න ඇත්ත ගරු මන් ஆவணெல்லையிலே புதுப்பிலிமையை உடைத்த பொழுது அந்த புதுப்பிலிமையை உடைத்தவர்களை காட்டிக் கொடுத்தவர் இஸ்லாமிய சகோதரர் கபீர் ஹசீம் அமைச்சருடைய இணைப்பு செயலாளர். இந்த புதுப்பிலிமையை அதாவது உடைத்தது தவறு, அவருக்கு உரிய உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவையில் இருந்த நானும் ஏனைய இஸ்லாமிய அமைச்சர்களும் அமைச்சரவையிலும் இந்த பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே எந்த மதத்தையும் அடிப்பதற்கு, உடைப்பதற்கு அல்லது மத அதாவது அவர்களுடைய மதத்தை இம்சிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. அவ்வாறு யாராவது செய்வார்களாக இருந்தால் அவர்கள் இஸ்லாமிய பெயரை வைத்திருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அதனால் தான் ISIS தாக்குதலை செய்து அப்பாவி உயிர்களை பலியெடுத்த அந்த 250 அப்பாவிகளுடைய உயிரையும் பலியெடுத்த அந்த பயங்கரவாதிகள் முஸ்லிம் பெயரை வைத்திருந்த பொழுது அவர்களுடைய உயிர் போன உடம்பை கொண்டு வந்த பொழுது எங்களுடைய அதாவது ஜனாசா அடக்குகின்ற எங்களுடைய மையத்தை அடக்குகின்ற அந்த மையவாடிகளிலே நாங்கள் அவர்களுடைய உயிரை புதைப்பதற்கு, உடலை புதைப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஏன்? இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. இஸ்லாமிய பெயரை வைத்திருந்தாலும் இஸ்லாத்துக்கு மாறான, மூற்று முழுதான மாறான செயலை செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய உடலை உள்ள எங்களுடைய இஸ்லாமிய உடல் புதைக்கப்படுகின்ற அந்த மையத்துவாடிகளை நாங்கள் புதைக்க இடம் கொடுக்கவில்லை என்பதை கௌரவ உறுப்பினர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நான் அன்பான இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கௌரவ உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அன்பாக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய ஜம்மியத்துல் உலமா அவர்கள் இந்த 30 ஆயத்துக்களும் இஸ்லாத்திலே யுத்த காலத்தில் இறக்கப்பட்ட 30 ஆயத்துக்களை அந்த ஆயத்துக்களுக்கான உண்மையான தெளிவான இஸ்லாமிய விளக்கத்தை அன்று இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட பொழுது உரிய விளக்கம் உயரிய அந்த விளக்கத்தோடு இந்த நூலை நான் இந்த ஹன்சாட்டிலே சேர்த்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இங்கு நேரம் போதாத காரணத்தால் என்னுடைய பேச்சோடு இதை சேர்த்து கொள்ளுங்கள். இதிலே தெளிவான விளக்கம் இருக்கிறது. இதை தயவு செய்து 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாருங்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான அர்த்தம். இதை வைத்துவிட்டு இன்டர்நெட்டிலோ அல்லது பிழையானவர்கள் தருகின்ற அர்த்தத்தை பார்த்து இஸ்லாத்தையும் குர்ஆனையும் விமர்சிக்காதீர்கள் என்று மிக தாழ்மையாகவும் அன்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே பிரச்சண்டத்தை பிரவர்த்தனேகரண இஸ்லாமிய மூலாச என்ற தலைப்பிலே 30 ஆயத்துக்களும் அதற்கு தெளிவான விளக்கம் சிங்கள மொழியில் இருக்கின்றது. அதை ஹன்சாட்டிலே இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் கௌரவ தலைவர் அவர்களே டாக்டர் சாபி சம்பந்தமாக பேசுகிறார்கள். டாக்டர் சாபி தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் அவரை கைது செய்கிறார்கள் நிதி குற்ற நிதி குற்றம் விளைத்திருக்கிறார் என்று கைது செய்கிறார்கள் பிறகு ஊடகங்களிலே சொல்கிறார்கள் வாருங்கள் இவர் ஆபரேஷன் பண்ணுகின்ற பொழுது தவறு செய்திருந்தால் முறையீடு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நாட்டிலே எப்பொழுதாவது ஒரு வைத்தியருக்கு எதிராக நிதி குற்றம் விளைத்தார் என்று கைது செய்து அவருக்கு வைத்தியம் செய்ததிலே தவறு இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கிறதா ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய நேரத்திலே பேச வேண்டாம் எனவே அது மாத்திரமல்ல அந்த வகையிலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும் ஒரு நபர் 8000 பேருக்கு இவ்வாறான பிழையை செய்தார் என்றால் ஏற்றுக்கொள்ள தவறு செய்திருந்தால் தண்டியுங்கள் ஆனால் ஊடகங்களிலே வந்து அவர் ஒரு முஸ்லிம் வைத்தியர் என்பதற்காக முழு முஸ்லிம் வைத்திய சமுதாயத்தையும் கேவலப்படுத்தாதீர்கள் வைத்தியசாலைக்குள்ளே தொப்பி போட்டுக் கொண்டோ அல்லது முஸ்லிம் அடையாளத்தோ ஒருவர் வேலை செய்ய முடியாத வைத்தியசாலைக்கு போக முடியாத ஒரு வைத்தியர் உள்ளே செல்லுகின்ற பொழுது மன வேதனையோடு செல்லுகின்ற ஒரு துப்பாக்கி நிலையை இந்த நாட்டில் ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே தயவு செய்து வேண்டுகோள் விடுக்கின்றேன் டாக்டர் சாபி தவறு செய்தால் தண்டியுங்கள் ஆனால் ஒரு முஸ்லிம் அவரை மிகவும் முஸ்லிம் என்பதற்காக வீணாக விமர்சித்து முழு முஸ்லிம் சமுதாயத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்க